ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம்ங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாட்டி ஸ்டுடேன்ற வீடியோ தாங்க. நம்மளோட போன வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்றது கமெண்ட்ஸ்லேருந்தே தெரியுது. ஸோ நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகணும். நம்மளோட ஃபஸ்ட்டு க்ளூ பார்த்திங்கன்னா வந்து விஜய் சேதுபதி அவங்க நடித்த படம்ங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சினி ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுன்னு கூட அவரே ஒரு சில இடங்களில் அமீடியா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன படம்னு யோசிச்சுட்டே இருங்க, நம்ம அடுத்த குழுவுக்கு போகலாம். இதிலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் குழுவுக்கு போகலாம். செகண்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 350 பீசஸ் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஸோ ஆப்வியஸாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. என்னன்றதை எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூலேயே கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை செகண்ட் க்ளூவில் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதை எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளோட தேர்ட் க்ளூ வந்து ஆடியோ க்ளூ தாங்க. ஸோ நீங்கள் ஆடியோ பார்த்துட்டே இருங்க, அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் க்ளூக்கு போகலாம். காஞ்ச சப்பாத்தி மேலே இந்த மீதமான காய்கறிகளெல்லாம் போட்டு அது மேலே ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாட வரும். அதை கூட பசங்க ஸ்கூட்டர்லேயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. என்னங்க ஆடியோ கேட்டிங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? ஓகேங்க, சூப்பர். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ரெண்டு க்ளூவும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் போகலாம். ஆன்சர் தெரிஞ்சோடனே எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு இது தான் இது. அப்புறம் வந்து ஃபோர்த்து க்ளூ பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை அப்படின்ற படம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட தீமே இந்த ஃபுட்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு அந்த படத்தில் வர அந்த ரெண்டு குட்டி பசங்களோட பெரிய ட்ரீமாகவே இந்த ஃபுட்டு இருக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதுதான் கான்செப்டே. ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் கூட ரொம்ப வந்து ஹிட் ஆச்சு. ஸோ வந்து ஆப்வியஸாக இப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபிஃப்த்து க்ளூவில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆன்சருன்றதை வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கி சீஸில் வந்து கிடைக்கிற இந்த ஃபுட்டு வந்து இது பிஸா ஹட்டில் கிடைக்கிறத விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே எல்லாருக்குமே இருக்குது. இது நாங்களும் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆன்சருக்காக வெயிட் பண்ணலாம். உங்கள் ஆன்சர் ஃபைன், உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்ச நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஆன்சர் தான். ஆமாங்க, செப்டம்பர் 5th நேஷ்னல் பிஸா டே தான். செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டேன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நேஷ்னல் பிஸா டேன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் கூட அது வந்து ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளூ ஆப்வியஸாக விஜய் சேதுபதி சார் வந்து நடித்த பிஸா படம் தான். ஸோ இது எவ்வளோ நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் ஒரு நல்ல ட்ரெண்டாகவே இருந்தது அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 350 ஸ்லைசஸ் பிஸா வந்து இங்கே வந்து ஒவ்வொரு செகண்டுமே அவ்வளோ ஸ்லைசஸ் சாப்பிட்றாங்க யூஎஸில். யூஎஸில் பிஸா எவ்வளோ கிரேஸுங்கிறது ஓரளவுக்கு அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் ஆடியோ க்ளூ பார்த்துருப்பீங்க, காக்கா முட்டை படம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா க்ளூஸ்லையுமே உங்களுக்கு ஆப்வியஸாக அதை ஆன்சர்னு தெரிஞ்சுப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்குன்னு பிஸா வந்து ஹெல்த்தியான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. சும்மா பிஸா டேன்னு தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். அது ஹெல்த்திங்கிறத விட எல்லாருக்கும் ரொம்ப கிரேஸுங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை தாங்க. பட் ஆனால் வந்து அது ஒரு லிமிட்டோட எப்பயாவது வெளில போகிறச்சியோ, இல்லை வந்து குழந்தைங்களுக்கு அதில் சீஸ் இருக்குன்றதுனால மந்த்லி ஒன்ஸோ, இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சவங்க வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக வீட் ஃப்ளோரில் ப்ரிப்பேர் பண்ணுறதோ, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோ ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிஸா ஹெல்த்தி ஃபுட் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது அதை ஒரு லுக் காமன் செட் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு மஷ்ரூம், ப்ரொக்கோலி, அப்புறம் ஆனியன்ஸ், ஃப்ரெஷ் ஆனியன்ஸ், ஸ்பினாச்சு, இப்போ வந்து காலிஃப்ளவர் பீஸா கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ்க்கு பதிலாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பிஸா பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் பார்க்கலாம். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து பிஸா வந்து எல்லாருக்கும் எவ்வளோ கிரேஸுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே வந்து
பிஸா வந்து 6 இன்ச்சஸ் பிஸா வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அதுக்கு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸா தேரம்னே ஒன்று இருக்கான். அப்புறம் வந்து பிஸா மியூசியம் வந்து ஃபிலடெல்ஃபியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் பிஸா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டோஃபு தான் மேலே சீசனிங் நிறைய போட்டு நிறைய அது வந்து ரொம்ப கிரேஸின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மின்ஸ்டு மட்டன், அதை நம்ம கைமான்னு சொல்லுவோம்ல, அது போட்டுட்டும் அந்த பிஸாவும் ரொம்ப வந்து கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பிஸா டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து இருக்கிற வந்து பிஸா வந்து லாங்கஸ்ட் பிஸா டெலிவரி அப்படின்றதும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம கூட நல்ல நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.